ஓம் நம சிவாய. தீர்த்தமலை தீராத வினைகளை தீர்க்கும் தீர்த்தமலை. இம்மலை தகடூர் என்று அழைக்கப்படும் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தில் அமைந்துள்ளது. இம்மலை ஈசன் விரும்பி உரைகின்ற மலைகளின் வரிசையில் முக்கியமாக விளங்குகிறது. சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஈசன் காட்சி கொடுத்த தென் கைலாய மலைகளுள் ஒன்றாகும். முதலில் மலையேற துவங்கும் பொழுது வள்ளலார் சன்மார்க்க சபை அமைந்துள்ளது. அங்கே வருடம் முழுவதும் கஞ்சி வழங்கப்படுகிறது. பின் சிறிது தூரம் நடந்து செல்கையில் தேவகன்னி ஆலயம் அமைந்துள்ளது. அவ்வம்மனை தரிசித்து ஆசி பெற்று மலையடிவாரத்தை அடைகின்றோம். அங்கு சடைசாமி என்னும் சித்தரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. சடை சுவாமி சித்தர் தீர்த்தமலை உச்சியில் அமைந்துள்ள பிள்ளையார் குகையில் 40 வருடங்களாக தவம் புரிந்து சித்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. அவருடைய சீடர்கள் சடையம்மாள் சித்தர் மற்றும் நஞ்சப்ப சுவாமி சித்தர் ஜீவசமாதிகளும் அருகருகே அமைந்துள்ளது. மலையேற முதல் படி எடுத்து வைக்கும் முன் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி மலையேற துவங்குவோம். இம்மலை கோவில் பாண்டிய மற்றும் சோழ மன்னர்கள் திருப்பணிகள் செய்துள்ளதாக கல்வெட்டுக்கள் மூலமாக அறியப்படுகிறது. இங்கு இராமாயண காலத்தில் இம்மலையில் உள்ள ஈசனை பூஜிக்க எண்ணி தன் வில்லால் மலையில் உள்ள பாறையை நோக்கி எய்தார். அவ்வில்லானது பட்டு அவ்விடத்தில் நீரூற்று தோன்றி இன்று ராம தீர்த்தமால் வற்றாமல் வழிந்தோடுகிறது. அருகருகே அகத்தியர், அக்னிதேவன், குமாரசுவாமி என்கிற முருகப்பெருமான், கௌரி தேவி ஆகியோர் தனித்தனியே தீர்த்தங்களை உண்டாக்கி இறைவனை பூஜித்து சாப விமோச்சனம் பெற்று ஈசனின் கருணையை பெற்றனர். தீர்த்தமலையில் மலையின் அடிவாரத்திலும் மலையின் மீதும் இரு தீர்த்தகிரீஸ்வரர்கள் ஆலயங்கள் அமைந்துள்ளது. மலையின் மீது உள்ள தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் தீர்த்தமாடி இறைவன் இறைவியை தரிசித்து அனைத்து தெய்வங்களையும் தரிசித்து நவகிரக சந்நிதத்தில் நவதானிய தீபமிட்டு 9 முறை வலம் வந்து அருகே உள்ள புற்றுக்கோவிலை வணங்கிய பின்பு கோவில் பரிகாரத்தில் முடிந்த நேரம் வரையில் ஈசனை மனதார நினைத்து தியானம் செய்தால் தீர்த்தகிரீஸ்வரர் மற்றும் வடிவாம்பாள் அம்மையின் ஆசி பெற்று முக்தி அடைவது நிச்சயம் ஆகும். இம்மலை அகத்திய தவம் செய்த மலை ஆகும். இத்தீர்த்தமலையில் அமைந்த தீர்த்தத்தின் மகிமையானது மனநலம் குன்றியவர்களையும் பேய் பிசாசு பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களையும் குணமாக்கும் அருமருந்தாக இத்தீர்த்தம் விளங்குகிறது. 48 நாட்கள் தொடர்ந்து இம்மலையில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி ஈசனை பூஜித்து வந்தால் எந்தவிதமான உடல் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும் என்பது ஐதீகம். வாழ்வில் ஒரு முறையாவது நாம் இம்மலையை தரிசித்து இறையருள் பெறுவோம். மேலும் சிவன் தொடர்பான அரிய கோவில்கள், மலைகள், புனித நதிகள் பற்றி அறிந்து கொள்ள நமது திருவண்ணாமலை கிரிவலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை அளி